ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாவது டைப்ஸோட தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட்ஸோட பார்த்தோம், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரோஸ் ஆப்பிள்ஸோட பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ தான் சீசன் வந்து இது ஏலகிரி ஹில்ஸில் வந்து கிடைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ரோஸ் ஆப்பிள்ஸோட வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உள்ளே இருக்கிறதுனால மாஸ்க்கை கழட்டிடுறேன். நீங்கள் வெளியே போவீங்க, கண்டிப்பாக வந்து மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். வாங்க ரோஸ் ஆப்பிள்ஸோட வந்து போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள் வந்து கட் பண்ணிடலாம். காம்ப கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா சீடு இருக்கும், அதை வந்து எடுத்து போட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இது உள்ள போட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இது உள்ள போட்டுடலாம். ரோஸ் ஆப்பிள் கட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிளும் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிக்கும், அதனால் வந்து லைட்டாக சால்ட்டு, லைட்டாக வந்து பெப்பர் பவுடர். அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நல்லா வந்து மேஷ் பண்ணிடுவோம். மேஷ் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸிலையும் போட்டு இதில் வந்து கலந்துடலாம். இப்படியே சாப்பிட்டோன்னா ஒரு லைட்டாக வந்து நம்ம வந்து பைட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சோடா ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள் சோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் குடிக்க போகிறதில்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு ரிவ்யூ பண்ண போகிறாரு. நான் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஐஸ் கியூப் போட்டுறேன். பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, பேர் பார்த்தீங்கன்னா ஜோஷு. இவர் வந்து நம்மளுக்கு குடிச்சிட்டு ரிவ்யூ பண்ண போகிறாரு. இதாங்க நீங்கள் நல்லா இருக்குங்க. சோடாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக துவர்ப்பும் இருக்குது, சால்ட்டும் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த இந்த கிளைமேட்டுக்கு வந்து இது குடிக்கிறது நல்லது. பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஏன் வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னா ரோஸ் ஆப்பிள் வந்து நார்மலாகவே புளிக்கிற தன்மை இருக்குது, அதனால தாங்க இந்த சோடா வந்து லைட்டாக புளிப்பு காரம் நம்ம வந்து சேர்த்துன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் பாய் டு எவ்ரிவன்.